உண்மையின் விளக்கே உயிரின் கலந்திடவா. மண்ணகம் வாழும் மனிதரின் வாழ்வை மாண்புறச் செய்திடவா. உலகில் ஒளியே உண்மையின் விளக்கே உயிரினில் கலந்தி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பான எங்கள் ஆண்டவரே, உம்முடைய திருமகன் கிறிஸ்து எங்கள் மீட்பர், அருமை ஆண்டவர், பிறப்பு விழாவிற்கு அடுத்த நாளிலேயே புனித முடியப்பருடைய ஸ்தேவானுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். அன்பான எங்கள் கடவுளே, இந்த ஸ்தேவான் தன்னுடைய வாழ்விலே மற்றவர்கள் அவரிடம் கண்ட ஞானம், அறிவு, அன்பு இவைகளை கண்டு மேன்மையான வாழ்வில் இருக்க வேண்டிய பண்புகளை அவரிடம் கண்டு உம்முடைய ஊழியர்களாக ஊழியராக தேர்ந்தெடுத்தார்கள். அப்படிப்பட்ட மனிதரை ஆண்டவரே உமக்கு முதல் சாட்சியாக, அப்படிப்பட்ட மனிதருடைய உயிரை எடுத்துக்கொண்டீர். அப்படிப்பட்ட மனிதருடைய உயிரையே எடுத்துக்கொண்டீர். முதல் சாட்சியாக அவர் ஒளிர்ந்து எழுந்தார். அன்பான எங்கள் கடவுளே, உம்மை பற்றி கொள்ளுவோருக்கு கடைசி வரை ஏதாவது ஒரு இடர்பாடுகள், தடைகள், ஏதாவது ஒரு சிக்கல் எழுந்து கொண்டே இருக்கும். உண்மையாக நடந்து, நீதியோடு வாழ்ந்து, அன்பு செலுத்தி இருந்து எல்லாருக்கும் மத்தியில் உம்மை மகிமைப்படுத்துகின்ற மனிதர்கள் ஏதாவது ஒரு சிக்கலிலே, வேதனையிலே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை, ஒரு சிலுவை பாரத்தை அவர்கள் அனுபவிக்கும்படி நீர் அனுப்புகிறீர், அனுமதிக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, கடைசி வரை நிலைத்து நிற்பவன் பேறு பெற்றவன் என்று சொல்லுகிறீர். தெய்வமே, புனித முடியப்பரை போல அவரிடம் விளங்கிய ஆவியானவருடைய எழுச்சியை கண்டு மக்கள் வியந்தாலும் மலைத்து போனாலும் அவரை கொன்று போட்டார்களே, அதுபோல சாத்தான் எப்படியாகிலும் எங்களை வீழ்த்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். சாத்தான் பலரையும் எங்களுக்கு எதிராக தூண்டி விடுகிறார். ஆனால் நீ ஒருவர் தான் எங்களுடைய இலக்கு, நீர்தான் எங்களுக்கு வாழ்வு. அந்த வாழ்வை நாங்கள் அடைய வேண்டும். அதற்காக எவ்வளவு எப்பாடுபட்டாகிலும் கடைசி வரை நிலைத்து நிற்க அருளை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 10:22. இயேசு அவர்களிடம் சொன்னது, என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் நினையற்ற பெயரில் எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். ஆண்டவரை பின்பற்றுவது எவ்வளவு கடினம் என்று பார்த்தீர்களா? அந்த வசனம் சொல்லுகிறது, இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவார். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, இன்ப சுகங்களில் மட்டுமல்ல, மற்ற மக்கள் நம்மை வெறுக்கும் பொழுது, நம்மை மற்ற மக்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது, அப்பட்டமாய் நம்மேல் பழிகளை சுமத்தும் பொழுதும் நாம் தொடர்ந்து இயேசுவே என்று இருக்க வேண்டும். இருப்போமா? God bless you. Praise the Lord.